ஃப்ரைடே ஈவினிங் ஊர்லேருந்து வந்து 2 நாள் ஆயிடுச்சு. முந்தின நாள் சிட்டிக்குள்ளே வேலை அப்படின்ட்டு போயிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகும் போதே லேட்டு. ஸோ நைட் வந்து டயர்டாக இருந்தங்காட்டி அப்படியே தூங்கி எழுந்திருச்சாச்சு. காலையில் எழுந்திருச்சு கொஞ்சம் துணிகளை மட்டும் அன்பேக் பண்ணி வச்சேன், அவ்வளோதான். அப்புறம் லாங் வீடியோ எடிட்டிங் வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் இந்த வேலைகளில் இறங்கினேன். ஊர்லேருந்து பேக் பண்ணிட்டு வர திங்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துக்கு போனால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். இட்லி மாவு வந்து 2 நாளைக்கு ஆகிற அளவுக்கு தான் வீட்டிலிருந்து எடுத்துகிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் நாமளே ஆட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மாவு கம்மியாக இருந்தங்காட்டி நைட்டு டின்னருக்கு கோதுமை ரொட்டி தான் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அது மட்டும் கலந்து வச்சிட்டேன். பொங்கலுக்கு ஊருக்கு போகிறக்கு முன்னாடி இந்த ஆயில் பாட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோம் இல்லையா, நல்லா காஞ்சிருந்தது. ஸோ வந்த உடனே உடுமல்பேட் போயிருந்தப்போ அக்கா வீட்டிலிருந்து கொஞ்சம் கடலை எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் மனசு திருப்தியாக இருந்தது, பேக் டு ரொட்டீனுக்கு வந்தாச்சு. நான் மட்டும் இல்லை, கண்டிப்பாக நீங்களும் பொங்கலுக்கு போயிட்டு வந்துட்டு இதே வேலைகளில் தான் செஞ்சிட்ருப்பீங்கள.